ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்வராட்சரங்களுக்கு போட்டோம் இல்லையா, ரெண்டு லைன், அந்த ரெண்டு லைன்ல ஹேங்கிங், அதே மாதிரிதான் இந்த அக்ஷரங்களும் எழுதணும், சரியா? ஆனா இந்த அக்ஷரங்கள்ல சில அக்ஷரங்களுக்கு விதி விலக்கு இருக்கு. விதி விலக்குன்னா என்ன தெரியுமா, அந்த அக்ஷரங்கள் அந்த தலைக்கோட்டுல வந்து உட்காந்துக்க மாட்டா, அவ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருப்பான். அந்த அக்ஷரங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நாலாவது வரிசை இருக்கு இல்லையா, ப, சாரி அஞ்சாவது வரிசை, ப, 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 இந்த நாலாவது ப இருக்கே அதை எப்படி எழுதுவோம், தமிழ்ல ஆ மாதிரி இருக்கும் அந்த ப, பாத்திருக்கீங்க இல்லையா, ஃபோர்த் ப. அதை எழுதும் போது இப்ப இது மாதிரி இருக்கு, நம்ம வந்து எழுதுறோம். இப்ப இந்த ப எழுதும் போது இந்த மேல இருக்கக்கூடிய தலைக்கோடு இருக்கு இல்லையா, அது இத போயிட்டு இப்படி டச் பண்ண கூடாது, புரிஞ்சுதா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியறதா உங்களுக்கு? ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் காமிக்கலாம், புரிஞ்சுதுன்னா தம்ஸ் அப் காமிக்கலாம். அதாவது வெரி குட், மீனாட்சிக்கு புரியுது, வெரி குட், மீனாட்சி ஜி, வசந்தி ஜி, மீனாட்சி, தென் நரேந்திரன் சுவாமி, ஆண்டாள் ஜி, வெரி குட், மகாலிங்கம் அவங்க வந்து கையை காமிக்கிறாங்க, வெரி குட், சங்கர் சுவாமி கை காமிக்கிறார், வெரி குட், ராஜேஸ்வரிமா கை காமிக்கிறாங்க, வெரி குட். அப்போ நான் இந்த இடத்துல எழுதி காமிக்கிறேன் பாருங்க, அந்த அக்ஷரங்கள்ல சில அக்ஷரங்கள் நீங்க எழுதும் போது ஒரு வார்த்தையில எழுதும் போது அத கோடோட சேர்த்துடக்கூடாது, ஃபுல்லா அப்படியே ஒரு கோடு போட்டுருவோம் இல்லையா. ஏன்னா நிறைய பேருனுடைய ஒரு தப்பான பிராக்டிஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு ஆறு நாலு எழுதி இருக்கக்கூடிய ஒரு வேர்டு எழுதுறோம்னா ஃபர்ஸ்ட் அவ பண்றதே ஒரு கோடை முதல்ல போட்டுடலாம், போட்டு அதுக்கு அக்ஷரங்கள் எழுதணும்னு நினைக்கிறா, அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, சரியா? இப்ப நான் இந்த இடத்துல எழுதி காமிக்கிறேன், நீங்க அப்படியே பாருங்க எந்தெந்த அக்ஷரங்கள் அது மாதிரி ஒரு ரூல்குள்ள வருது. பார்த்தோம்னா இங்க த வரிசையில ரெண்டாவது அக்ஷரம் பாருங்க, புரியுறதா? இந்த தாவரிசையில் இருக்க ரெண்டு அக்ஷரம் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியறதா, அவர் கொஞ்சம் கம்பீரமா அந்த லெட்டர் எப்படி இருக்கு பாருங்க, த, அது மேல ஏறி இருக்கு, இந்த தலைக்கோடுக்கு நேரா மேல இருக்கு, புரியறதா இல்லையா? அடுத்தது அதே மாதிரி அந்த வரிசையிலேயே நாலாவது எழுத்து பாருங்க, என்ன இருக்கு, நாலாவது த, த, அந்த தான்ற எழுத்து கூட எப்படி இருக்கு, மேல இருக்கு. அப்போ இந்த அக்ஷரங்களை நம்ம வேர்ட்ஸ்ல எழுதும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், தலைக்கோட சேர்த்து அப்படியே போட்டுருக்காது, சரியா? புரியுறதா? சரி, இந்த ரெண்டு அக்ஷரங்கள் மட்டும் தானா, இல்ல இங்க ஒரு ஒரு அக்ஷரம் இருக்கு பாருங்க, ப, 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 இந்த நாலாவது ப, இந்த நாலாவது ப இருக்கு இல்லையா, அது கூட அதே மாதிரிதான், சரியா? அந்த அக்ஷரத்தை எழுதும் போது தலைக்கோட சேர்த்துடக்கூடாது, அது மேல இது மாதிரி நிக்கும், தனியா நிக்கும், புரியுறதா? சென்டென்ஸ்ல எழுதும் போதும் வார்த்தைகள்ல எழுதும் போதும் தனியா நீங்க அக்ஷரங்களா எழுதும் போதும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணணும், சரியா? புரியறதா உங்களுக்கு? வேற எந்த அக்ஷரம் அது மாதிரி இருக்கு? இங்க பாத்தீங்கன்னா க்ஷா அப்படின்ற ஒரு அக்ஷரம் இருக்கு பாருங்க, க்ஷா, இந்த அக்ஷரத்தை நோட் பண்ணிக்கோங்க. இந்த க்ஷாவை நீங்க எங்க எழுதுறதா இருந்தாலும் அந்த ரூலை அப்ளை பண்ணணும், சரியா? தலைக்கோட ஃபுல்லா போட்டுலாம் எழுதக்கூடாது, ஓகேவா? க்ஷா. வேற என்ன அக்ஷரம் இருக்கு இங்க லாஸ்ட் லைன்ல, லாஸ்ட் லெட்டர் ஷ்ரா, ஷ்ரா, இந்த ஷ்ரா கூட என்ன பண்ணணும், கூட ஃபுல்லா போட்டுக்கூடாது, இந்த ஷ்ரா எழுதும் போது கேர்ஃபுல்லா எழுது, புரியுறதா? நான் இப்போ உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டேனா, இல்ல புரிய வச்சுட்டீங்க, புரிஞ்சிருக்கா? நீங்க சொல்லலாம், இப்போ உங்களால வந்து அன்மியூட் பண்ணிட்டு பேச முடியும். புரியுது, தலைக்கோட தாண்டி போடணும்ன்ற அவசியம் கிடையாது, அவர் கொஞ்சம் அடங்கியதான் இருக்காரு, உள்ள இருக்காரு, பட் தனியா அது தொடக்கூடாது, லைன் தொடக்கூடாது தானே? இதுவே வடிவமே அப்படிதானா? அப்படிதான், அவருக்கும் இவருக்கும் அதான் வித்தியாசமே. இது பாருங்க, நாலாவது
நாலாவது தாக்கும் வித்தியாசமே அந்த கேப் தான். அச்சா சரியா புரியுது புரியுது. இப்ப வந்து இதுல வேற யாருக்கா ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். நமக்கு ஒன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கு. இந்த டாபிக்ல வியஞ்சனாட்சராணி, ஹல் அக்ஷராணி, மெய்யெழுத்துக்கள், கான்சனன்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். சுவாமி இங்க வந்துட்டு வியஞ்சன அக்ஷராணின்னு இருக்கே, அப்ப ஹல் அக்ஷராணி வியஞ்சன அக்ஷராணி ரெண்டும் ஒண்ணா? ஆமா ஒரே பேர் தான். சரியா? அதாவது இது எப்படின்னா பிராச்சீனமா இவாளுக்கு என்ன பேரு? பிராச்சீனம்னா பழைய காலத்துல இருந்து வரக்கூடிய பேரு. என்ன பேரு? அஜந்தாகா ஹலந்தாகா அப்படின்னு ரெண்டு பேர் இருக்கு. அஜந்தாகா அப்படின்னா அஜ் அக்ஷராணி அப்படின்னு அர்த்தம். ஹலந்தாகா அப்படின்னா ஹல் அக்ஷராணி அப்படின்னு அர்த்தம். சரியா? இந்த அச் அக்ஷராணி ஹல் அக்ஷராணிக்கு இன்னொரு ஒரு பேர் இருக்கு, அதுதான் ஸ்வராட்சராணி வியஞ்சனாட்சர். சரியா? புரியுறதா? ஓகே சுவாமி புரிஞ்சு. அந்த என்னன்னு சொன்னீங்க, அஜந்தாகா இன்னொன்னு ஜி? அஜந்தாகா ஹலந்தாகா. சரியா? ஹலந்தாகா. நோ ப்ராப்ளம். இந்த சாந்தா காரம்ல வர ஷா ரெண்டு விதமா எழுதலாமா ஜி? ஏதோ இத ரா மாதிரி போட்டு ஒரு கால் வாங்குற மாதிரியும் ஒரு இதுல பார்த்தேன். இது வந்து வேற மாதிரி இருக்கு இதுல. இல்ல இந்த இந்த புக்ல இருக்கக்கூடிய இந்த ஷாவை நீங்க எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. சரியா? இவர் தப்பா போட்டிருக்கேன். ஓகேவா? சரி. இது 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 வந்து வர வேண்டிய இடம். இது ஒன்னே ஒண்ணுதுக்குதான் வரும். இந்த ஷாக்கு மட்டும் தான் இது வரணும். இது வந்து ஷா. இந்த ஷா எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் ஒரு தடவை இந்த போட்டு காமிக்கிறேன். நீங்க அதை மட்டும் இந்த டிஃபரன்சியேஷன் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. தப்பே கிடையாது. இது பத்து தடவை கூட கேட்கலாம். ஏன்னா இதுதான் ரொம்ப 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 முக்கியம். சரி, எப்படி இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது? நம்ம தமிழ் புஸ்தகங்கள் எல்லாம் பாக்குறோம். அந்த தமிழ் புஸ்தகங்கள் எல்லாம் வந்து எல்லாத்துக்கும் வந்து சாவே போட்டு வைக்கிறா, புரிய மாட்டேன்றது. எப்படி புரிஞ்சுக்கிறது? இங்க பாருங்க. முதல்ல இந்த ஷார், இந்த ஷார், இந்த ஷாக்கு ஈக்குவலண்டா நம்ம தமிழ்ல ஏதாவது அக்ஷரம் இருக்கான்னா கிடையாது. அது ஒரு கிரந்தாட்சரம் தான். எப்படி இருக்கும் அது? இது மாதிரிதான் இருக்கும். சரியா? இது மாதிரி அக்ஷரம் தான் இருக்கும். இது மாதிரி அக்ஷரத்தை நம்மளால பார்க்கவே முடியறது இல்லையே அப்படின்னா இன்னைக்கு என்ன பண்றா, எல்லா அக்ஷரத்துக்கும் சாவை போட்டு விட்டுரு. நீ சாந்தாகாரம்ன்ற வார்த்தையை ப்ரொனவுன்ஸ் பண்ணினாலும் அங்க ஒரு சாவை தான் அதுல பிரிண்ட் அவுட் பிரிண்ட் பண்ணிருப்பா. அப்ப நம்ம சில பேர் தெரியாதவா எப்படி படிக்கலாம் அதை? சாந்தாகாரம்னு கூட படிக்கலாம். புரியுதா? அது படிக்கிறவருடைய தோஷம் இல்ல. அதை பிரிண்ட் அவுட் பண்ணும் பிரிண்ட் பண்ணும்போது இது மாதிரி பண்ணிடலாம். ஆனா இதுக்கு ஈக்குவலன்ட் எது? ஷ. இதுதான் ஷ. இதை நீங்க எங்க பாக்கலாம்? பிராச்சீனமான தமிழ் புஸ்தகங்கள்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு அக்ஷரம் இருக்கும். இது என்னன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணா இதுதான் இதனுடைய ஈக்குவல். சரியா? இது ஷ. அடுத்தது என்ன இருக்கு? ஷ. தமிழ பார்க்கும்போது இது மாதிரி இருக்கும். ஷ. சரியா? அடுத்தது என்ன இருக்கு? ச. இதுதான் அந்த ச. இந்த ச எப்படி இருக்கும்? இது மாதிரி இருக்கும். சரியா? இந்த ச சரஸ்வதி நீங்க பாத்துருக்கீங்களா? ச சம்ஸ்கிருதம் இதெல்லாம் இது ச. ஓகேவா? இதுதான் இது மூணுத்துக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். சரியா? உங்களுடைய டவுட் வந்து கிளாரிஃபை ஆச்சா? தேங்க்யூ. முருகப்பெருமான சொல்றமே ஷண்முகன் சொல்றமே, அந்த ஷண்முகன்ல முதல்ல ஷா இருக்கே அது இதுதான். சுதர்சன பகவானுக்கு இந்த ஷட்கோணங்கள்ல வந்து கோலம் எல்லாம் போடுவான். நீங்களாம் நல்லா போடுவீங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஷட் கோணம் ஷட் வந்து. சரியா? வேற இருக்க டவுட் தான் கேட்கலாம். தெரியல யாருக்கும் டவுட் இல்லை இல்லையா? ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க வந்து இப்போ இந்த ஹல் அக்ஷரங்களை நீங்க எழுதி எனக்கு காமிக்கணும் ஆக்சுவலா. ஆனா அதுக்கு வந்து இப்ப வந்து டைம் இல்லை. நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி எடுத்துக்கோங்க. சரியா? ஹல் அக்ஷரங்களை வந்து அழகா எப்படி எழுதணும், அந்த
டூ லைன்ஸ்லயே எழுதுங்க. அந்த டூ லைன்ஸ்ல ஃபர்ஸ்ட் லைன்ல தலைக்கோடு படணும், அப்படியே எழுதிட்டு வாங்க. எழுதிட்டு வரும்போது சில லெட்டர்ஸ், ஒரு அஞ்சு லெட்டர் மட்டும் எக்ஸம்ஷன் லெட்டர்ஸ் உங்களுக்கு வந்து காமிச்சிருந்தேன், அந்த லெட்டர்ஸ் வரும்போது மட்டும் தலைக்கோட சேர்த்து போட்டுறாரு. சரியா, அது தனியா அப்படி இருக்கும். என்னென்ன லெட்டர்ஸ்? சரியா, அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த க்ஷா. அதுக்கப்புறம் என்னது? இதோ இந்த ஷ்ரா ஒண்ணு காமிச்சேன், ஷ்ரா. ஓகேவா? அடுத்தது செகண்ட் தா. இதெல்லாம் வந்து இது மாதிரிதான் எழுதணும். இந்த இந்த தலைக்கோட்டுக்கும் அதுக்கு கொஞ்சம் கேப் இருக்கும். சரியா, அது மாதிரி எழுதுங்க. எழுதிட்டு எனக்கு நீங்க போட்டோ பிடிச்சி அமிச்சாலும் பரவாயில்ல, இல்ல அடுத்த கிளாஸ் வரும்போது அதை காமிச்சாலும் பரவாயில்ல. சரியா? அடியேன் ஒரு சின்ன டவுட். அண்ணா கேக்கலாமே. அந்த ர இருக்கு இல்லையா, அது எதுக்கு அச்சக்ஷராணியில வருது? அதாவது இது என்னன்னா, அச்சக்ஷராணியில உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நம்ம வந்து இங்கிலீஷ்ல சொல்றோம் இல்லையா, ஏஇஐஓயு வவல்ஸ் அப்படின்ற மாதிரி, அதுல இருக்கக்கூடிய ப்ரொனவுன்சியேஷன்ல அ இ உ இவ்வளவுதான். இது இது நாலுதான் வந்து அச்சக்ஷரானது ரொம்ப பிரதானமா இருக்கிறது. மீதி இருக்கிறது எல்லாம் வந்து இதை வச்சுட்டுதான் வருது. சரியா, அப்ப வந்து அந்த ரு அப்படின்றது அச்சக்ஷரங்களை ஒன் ஆஃப் த லெட்டர். அதுக்கும் நம்ம இங்க எழுதுறோம் பாருங்க, லல்லா லில்லி லுல்லு லு. அதனாலதான் நீங்க வந்து அந்த லைனை கவனிச்சிங்கன்னா, ஹல்லக்ஷராணில லு அப்படின்ற வார்த்தையே போட்டிருக்க மாட்டோம், அந்த அக்ஷரமே கொடுத்துருக்க மாட்டான். உங்களுக்கு அதை காமிக்கிறேன் பாருங்க, இந்த பிடிஎஃப்ல காமிக்கிறேன் பாருங்க. அப்பதான் மாறாம இருக்கும். பிளீஸ், இது இது இந்த ஸ்கிரீன் மாறவே மாறாது. இது வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன், மாறாது. இது மாதிரியே மாறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப வந்து இந்த ஸ்கிரீன் தான் நான் உங்களுக்கு காமிக்கணும்னு இருந்தேன். இப்ப இங்க பாருங்க, ல லா லி லி லு 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 முடிஞ்ச உடனே எங்க போயிட்டு நேரா லேக்கு போயிடுது. லே, ஏன்னா ஹல்லக்ஷராணில லு அப்படின்ற ஒரு ப்ரொனவுன்சியேஷனே கிடையாது. சரியா, ஓகேவா? இருக்கிறது ஒரு ஒரு இடத்துலதான், அது அச்சக்ஷராணிதான். ஓகேவா? அதுக்கு ஏதாவது யூசேஜ் இருக்கா? நிறைய யூசேஜ் இருக்கு. இது ஒண்ணும் கேட்டா, சாரி இது ஏதோ பண்ணிட்டேன். இது ஒண்ணும் கேட்டா இது எப்படி வந்தது, இது வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன். பரமசிவன் இருக்கார் இல்லையா, அந்த பரமசிவன் வந்து தன்னுடைய உடுக்கை எடுத்து அடிக்கிறார். சரியா, உடுக்கை அடிக்கும் போது அந்த ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய அந்த இது வந்து காயின் வந்து டப்பு டப்புன்னு படும் இல்லையா, ரெண்டு பக்கமும் படும் இல்லையா, அது மாதிரி படும்போது எழுப்பப்பட்ட எழுந்த ஓசைகள் தான் வந்து சம்ஸ்கிருத அக்ஷரங்கள். அது எப்படி வந்தது? ஐ ஒன்னு ஐச். சரியா, இது மாதிரி வந்தது. அது அந்த அந்த அக்ஷரங்களை வந்து எடுத்து பாணினி அப்படின்ற பெரிய ஒரு மகா வித்வான், அவர் தான் என்ன பண்ணார், இதை சம்ஸ்கிருத அக்ஷரங்களா கொண்டு வந்தார். அதுலதான் அது போட்டிருக்கும், மாகேஸ்வராணி சூத்ராணி அப்படின்னு. சரியா, அதுலதான் வந்து ரிலுக்கு அப்படின்னு வரும். ரிலுக்கு அப்படின்னா ரு, இது ரெண்டுமே அதுலதான் வரும். புரியுதா? அது மாதிரிதான் அந்த அச்சக்ஷரங்கள் வந்தது. அடியன் அடியன், ஓகே சுவாமி. சுவாமி, அப்புறம் இந்த தமிழ்ல இருக்கிற மாதிரி தமிழ்ல ஏ ஓ ஓ இருக்கு இல்லையா, ஆனா சம்ஸ்கிருதத்துல ஏ மட்டும் தான் இருக்கு, ஓ மட்டும் தான் இருக்கு, அந்த குறில் இல்ல இல்லையா, அது எதனால தெரிஞ்சு? அதாவது வந்து அந்த காலத்துல அந்த நாலு அக்ஷரங்களையும் தீர்கஸ்வரமாதான் உச்சரிக்கணும்னு அது என்ன சொல்ல நிர்ணயம் பண்ணப்பட்டது. புரியுதா? அதனாலதான் நீங்க வந்து தமிழ்ல வெங்கடேசன் அப்படின்ற வார்த்தையை கூட சம்ஸ்கிருதத்துல வெங்கடேஷா அப்படின்னு தான் சொல்லுவோம்.
சுவாமி நீர் வெங்கடேஷன் சொல்ல வேண்டியதுதானே அப்படின்னா இல்லையே இருந்தா சொல்ல மாட்டேன் வெங்கடேஷன் தான் புரியுறதா ஓகே ஓகே அப்படியே